அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது காமாட்சி அம்மன் தங்கத்தேரில் பவனி வர காட்சியை தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த காமாட்சி அம்மன் தங்கத்தேரில் ரொம்பவுமே உற்சாகமாக பிரகாசமாக காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காமாட்சி அம்மன் நம்ம ஊர் மக்களையெல்லாம் பாதுகாக்கிற தெய்வம் அப்படின்னும், காமாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் குறைவில்லா நிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காமாட்சி அம்மன் தங்கத்தேரில் பவனி வரதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே காமாட்சி அம்மனை நினச்சிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நல்ல ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த காமாட்சி அம்மன் எவ்வளோ சந்தோஷமாக காட்சி கொடுத்துட்ருக்குறாங்களோ அந்த சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையிலையும் கொடுப்பாங்க, நம்ம கேட்ட வரங்களையும் அள்ளி கொடுப்பாங்க. இந்த காமாட்சி அம்மன் கோவில் வந்து ரொம்பவுமே உலக பிரசித்தி பெற்ற கோவிலாக இருக்கிறது நம்ம காஞ்சிபுரத்தில். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே காமாட்சி அம்மன் அப்படிங்கிறதா எல்லாருக்குமே நினைவில் வரும். இத்தனை சிறப்புடைய நம்ம காமாட்சி அம்மனோட தங்கத்தேர் பவனியை பற்றியும், இந்த காமாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களால் பார்க்க முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு மாதம். அதுலேயும் நம்ம காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு ஆடி மாதம் முழுவதுமே ரொம்பவுமே சிறப்பான அபிஷேகங்களும் சிறப்பான அலங்காரங்களும் நடக்கும். இந்த காமாட்சி அம்மனை போய் வழிபாடு செய்ய முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நம்ம தங்கத்தேரில் பவனி வந்துட்டுருக்கிற இந்த காமாட்சி அம்மன் ஆடி மாதத்தில் ரொம்பவும் பிரகாசமாக காட்சி கொடுப்பாங்க. மக்களோட குறைகளை தீர்த்து நிறையாவும் வாழ வைப்பாங்க. தங்கத்தேரில் தங்க உற்சவத்தை ஒட்டி காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் ஒரு சிறப்பான அபிஷேகம் ஆராதனை செஞ்சு நம்ம காமாட்சி அம்மனை ரொம்பவுமே சிறப்பாக மகிழ்விப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான தகவல் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு காலத்தில் மாமரங்கள் நிறைந்த மாமரம் காடாக இருக்கிற இந்த தலம் மாங்காடு அப்படின்னு பெயர் பெற்றதுக்கான சில காரணங்கள் கூட இருக்குது. மாங்காடு கோயிலிருந்து சற்று தூரத்தில் வெள்ளீஸ்வரர் கோவில் இருக்குது. இங்கே சுக்கரனோட மற்றொரு பெயர் வெள்ளி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த ஈஸ்வரன் நவகிரக கோயில்களில் கஞ்சனோ சுப்ர ஈஸ்வரர் அப்படின்னும், இந்த கோவில் சுக்கரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொண்ட ஒரு கோயில் அப்படின்னும் சொல்கிறாங்க. இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய நம்ம பக்தர்களுக்கு இந்த சுக்கரனோட அருட்பார்வை கிடைக்குமா? காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் எப்படி பிரசதி வாய்ந்ததோ அதே மாதிரி தான் மாங்காட்டில் இருக்கிற காமாட்சி அம்மனுக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது. காஞ்சிபுரத்தை போலவே மாங்காட்டில் இருக்கிற காமாட்சி அம்மனுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறதுனால வெள்ளீஸ்வரர் கோவில்கள் அம்பாள்கள் இல்லை அப்படின்னும், இங்கே வந்து அம்பாளோட பாதம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த வெள்ளீஸ்வரர் கோவிலில் உள்ள விநாயகர் கைகளில் நெற்கதிரும் மாங்கனியும் வச்சுருப்பாங்க. விவசாயிகள் இவருக்கு மாங்கனி மற்றும் நெல்லை நைவேத்தியமாக வச்சு படைச்சு வழிபாடு செய்வாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு விவசாயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதான், இதனால் விவசாயம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் நிலவிக்கிட்டுருக்குது. கோஷ்டத்தில் உள்ள மற்றொரு விநாயகர் கையில் குடையும் சாமரத்தோட நின்ற கோலத்துலேயும் காட்சி கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த அம்மனை என்ன மாதிரி நம்ம பிரார்த்தனை செய்யலாம் அப்படிங்கிறது இன்னமும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி அம்மன் ஆலயம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் நம்ம மாங்காட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் கோவில். இந்த காஞ்சிபுரம் போய் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்படி செய்ய முடியாதவங்க மாங்காட்டில் இருக்கிற காமாட்சி அம்மனை ஒரு முறையாச்சுக்கும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த அருட்பார்வை இந்த மாங்காட்டு அம்மன் கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாங்காட்டு காமாட்சி அம்மனுக்கு என்ன மாதிரி பிரார்த்தனை வச்சோம் அப்படின்னா, நம்மளோட வேண்டுதல் ரொம்பவுமே சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னா, இந்த தலத்தில் வந்து 6 வாரம் வழிபட்டு சரியான முறைகளில் வழிபாடு செஞ்சுட்டு இந்த வழிபாட்டு முறையை நடைமுறையில் வச்சுக்கோங்க. இந்த நடைமுறையில் வச்சிட்ருக்கிற வழிபாடு 6 வாரம், வாரத்தில் ஏதாவது ஒரு நாட்களில் எலுமிச்சை கனியோட இந்த அம்மனை தரிசித்து அதன் பிறகு அதே கிழமைகளில் தொடர்ந்து 6 வாரம், அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன காரியத்துக்காக என்ன வேண்டுதலுக்காக இந்த அம்மனை இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை 100% நினைத்தது கை கூடி உங்கள் வேண்டுதல் நிறைவேறி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் நம்ம மாங்காட்டு காமாட்சி அம்மனோட பிரார்த்தனையோட மகிமை. இந்த மகிமையை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வேண்டுதல் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம மாங்காட்டு காமாட்சி அம்மனை வழிபாடு செய்யுங்க. இந்த அம்பாள் இந்த தலத்தில் தவம் புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதனோட பயனால தான்
காஞ்சியில் மணந்து கொண்டதுனால கன்னி பெண்கள் மஞ்சள் கயிற்றை கட்டி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனக்கோலம் பூணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆண்களுக்கு இதுவும் பொருந்தும். ஆண்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வரன் வேணும், என்ன மாதிரி பிரார்த்தனை இருக்குதோ கண்டிப்பாக இந்த மாங்காடு அம்மனை வந்து நினச்சிக்கிட்டு இந்த பதிவில் சொன்ன மாதிரி பிரார்த்தனையை செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த இடத்துலருந்தே உங்களுக்கு அந்த பெண்ணே உங்களுக்கு மனைவியாக வந்து அமைவா. அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து தொட்டில கட்டி வழிபாடு செய்யுங்க. வீட்டிலேயே குழந்தைக்கு தொட்டில் கட்டி அன்னை அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான சம்பிரதாயம் கூட இருக்குது. இந்த அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த அம்மன் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக தொட்டில் கட்டி உங்கள் வீட்டில் குழந்தை ஆட்டக்கூடிய ஒரு சக்தியையும் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த பிரார்த்தனையை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க இந்த வாரம் செஞ்சுட்டு இந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நடுவுல ஒரு வாரம் விட்டாலுமே கண்டிப்பாக இந்த அம்மன் அதுக்கான பலன்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மனை தொடர்ந்து 6 வாரம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வரனுக்காக வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த வரன் நீங்கள் கேட்ட டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விரைவில் வரன்களை அள்ளி கொடுக்கக்கூடியவங்க தான் நம்ம மாங்காடு காமாட்சி அம்மன். அதுவும் பல்லாயிரக்கணக்கானவங்க 6 வாரம் வழிபாடு செஞ்சு பலனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பலனடையணும்னு நினச்சிங்க அப்படின்னு நம்ம மாங்காடு காமாட்சி அம்மனை போய் ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அம்மன் மனம் குளிர்ந்து நீங்கள் கேட்ட வரங்களை கண்டிப்பாக கொடுப்பாங்க. உத்தியோக உயர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்க. உடல் சார்ந்த குறைகள் இருந்தது அப்படின்னா அந்த குறைகளை நீக்கி கண்டிப்பாக நிறைவான ஒரு வாழ்க்கையை குடிப்பாங்க. எந்த வகை பிரச்சனையாக இருந்தாலையும் அந்த பிரச்சனையை விரைவில் உங்களுக்கு தீர்த்து வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. இந்த தலத்திற்கு பக்தர்கள் பெருமளவில் நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க. நீங்களும் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஆலயத்துக்கு போய் நீங்களும் பயன்பெற்று நலமோடு வாழலாம். இந்த அம்மனுக்கு ஒரு சில நேர்த்தி கடன்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னா புடவை சாத்தி வழிபாடு செய்யலாம், பால் அபிஷேகம் செய்யலாம், அன்னதானம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடுகளை வழக்கமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி வழக்கமான அபிஷேக ஆராதனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தலத்துக்கு வர பக்தர்கள் எல்லோருமே ஒரு முக்கிய நேர்த்தி கடன்களாக இதை மட்டும்தான் செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்கள் ரொம்பவுமே பெருசாக பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. இந்த அம்மன் அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. மனசார இந்த பதிவில் சொன்ன மாதிரி பால் அபிஷேகம், அன்னதானம், அபிஷேக ஆராதனை பொருட்கள் வாங்கி கொடுத்து உங்களோட நேர்த்தி கடன்களை நீங்கள் அந்த அம்மனுக்கு செய்யலாம். அதுவும் மன மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் கேட்ட வரன்களை உடனே கொடுப்பாங்க. இந்த அம்மனோட தல பெருமை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கோவிலில் அர்த்தமேறு ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. 43 திருக்கோணங்கள் கொண்ட இந்த சக்கரம் வந்து அஷ்டகந்தம் அப்படின்னும் 8 வகையான மூலிகையால் செய்யப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால தான் இதற்கு எந்த ஒரு அபிஷேகமே கிடையாதான். சந்தனம் புனு மஞ்சள் சந்தனம் சாத்தி குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சக்கரத்துக்கு விஜயதசமி அன்னைக்கு அஷ்டகந்த மூலிகை சாத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த அம்மனை தங்க கவசத்தில் தரிசனம் செய்யலாம். இந்த மாதிரி தங்க கவசத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் காமாட்சி அம்மன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி சந்தோஷ செழிப்போடு உங்களையும் வாழ வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த அம்மனோட திருக்கோவிலில் ஸ்ரீ சக்கரத்துக்கு மட்டுமே பிரதான மூலிகையால் ஆனது அப்படிங்கிறதுனால இதுக்கு அபிஷேகம் கிடையாது அப்படிங்கிறதுனால குங்கும அர்ச்சனை வந்து ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த அர்த்தமேறு ராஜ எந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கூர்மம் அப்படின்னு சொன்னால் ஆமை அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். இந்த உருவத்தை அடித்தளத்தில் அதன் மேலே 3 படிக்கட்டுகள் கட்டி அதற்கு மேலே 16 இதழ் கொண்ட தாமரை, அதற்கு மேலே 8 இதழ் கொண்ட தாமரையையும், அதற்கு மேலே ஸ்ரீ சக்கர எந்திரம் வரையப்பட்டிருக்கும். இந்த எந்திரம் வரையப்பட்டதை கண்டிப்பாக நீங்களும் பார்த்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கும் மாற்றங்கள் கிடைக்கும். இந்த அர்த்தமேறு அப்படிங்கிறது மிகவுமே பெரியது. இந்த மாதிரி வேறு எங்குமே இல்லாமே இருக்குது. இதற்கு 18 முழப்புடவை வந்து சிறப்பாக அணிவிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அன்னையோட தவக்கோலம் அப்படின்னு சொல்லும்போது 5 குண்டங்களில் தீ வளர்த்து நடு குண்டத்தில் தன்னோட இடது காலில் கட்டை விரலோட நுனி பகுதியில் அக்னியில் படும்படி வலது காலை இடது காலோட தொடைக்கு
மேற்புறமாகவும் இடது கையை நாபி கமலத்திற்கு அருகில வலது கை ஜபமாலையோட தன்னோட சிரசுக்கு மேலையும் அழகிய கண்களோட மூடிய நிலையில அம்பாள் தன்னை ஐயனோட இணைந்து கொள்ள கூடிய காட்சியை தான் மாங்காடு திருத்தலத்துல கடும் தவம் புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த தலத்துல பஞ்சாட்சினி மத்தியில ஸ்ரீ காமாட்சி அம்மன் தவ புரியிற காட்சி ரொம்பவுமே அற்புதமான காட்சி. இந்த காட்சி கண்டிப்பா உற்சவ சிறப்பான காட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காட்சியை கண்டிப்பா நீங்களும் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்களும் சிறப்பா வாழலாம். என்ன நண்பர்களே, இந்த காமாட்சி அம்மன் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி நண்பர்களே.